ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹரிணி அகில் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நாம் கடலையவும் பேரிச்சம்பழத்தையும் வச்சு ஹெல்த்தியான ஸ்நாக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நாம் எடுத்துக்க வேண்டியது வறுத்த கடலை. நீங்கள் நிலக்கடலையை வாங்கி வறுத்துண்டாலும் பரவாயில்ல, இல்லைனா வறுத்த கடலையாகவே கடையில் கிடைக்கும், அதை வாங்கினாலும் பரவாயில்ல. அதை இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துகிட்டு நன்னா புடச்சுண்டு ஒரு கப்பை எடுத்துக்கலாம். எந்த கப்பில் கடலை எடுக்கிறோமோ அதே கப்பில் ஒரு கப்பு பேரிச்சம்பழம், இது நல்லா கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அதையும் எடுத்துக்கலாம். அதே கப்பில் அரை கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கணும். இந்த நிலக்கடலை பேரிச்சம்பழ லட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நாம் நிலக்கடலையை மிக்சியில் போட்டு ஒரு பவுடர் பண்ணிக்கணும். இப்போ இதை அரைச்சாச்சு. இது வந்து ரொம்ப நைஸான பவுடராகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப குறகுறப்பாகவும் இருக்க வேண்டாம், ஓரளவு அரைச்சிருந்தாச்சு. அடுத்தது இதிலையே நம்ம பேரிச்சம்பழத்தை போட்டு அரைச்சிக்க போகிறோம். முதல்ல நிலக்கடலையை போட்டுட்டு அப்புறம்தான் பேரிச்சம்பழத்தை போட்டு அரைக்கணும். முதல்லையே பேரிச்சம்பழத்தை போட்டு அரைச்சோன்னா அது சரியாக அரைக்க வராமல் அப்படியே ஒட்டின்றோம் மிக்சியிலெல்லாம். இப்போது இதையும் அரைச்சிருந்தாச்சு. இதில் இப்போது நம்ம அந்த அரைக்கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு அரைச்சிட்டுலாம். அரைச்சதுக்கப்புறம் அதை நாம் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டுலாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், முன்னாடி ஒரு பவுடராக இருந்தது, இப்போது ஒரு பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்குது. இதை அப்படியே இப்படி பிடிச்சோனாலே லட்டுவாக பிடிக்க வந்துடும். நெய்யெல்லாம் எதுவுமே தேவையில்லை, அவ்வளோதான். இதை இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் இப்படி லட்டுவாக பிடிச்சிக்கலாம். இதுலேயே நாம் பாதாம், முந்திரி, திராட்சை இதெல்லாம் போட்டு கூட லட்டு பண்ணிக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.